வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒபட்டு, அதாவது போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம முதல் மைதா மாவு எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி மைதா மாவு கூட நம்ம ஒரு ஒன்ஸ் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மஞ்சள் தூள், ஏன்னா அந்த கலர் மேலே வர்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படும். அப்புறமா தண்ணி, இது வந்து ரொம்ப கட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம். இது இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கடைசியாக மேலே வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா இப்படி தடவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 4 to 5 hours வந்து நல்லா நம்ம ஊற வைக்கணும். இது நல்லா இப்போ ஊர்ட்ட ஒரு 5 hours நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து துவரம்பருப்பு, இது நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா நைஸாகிற மசிற மாதிரி வேக வைக்கணும். ப்ரெஷர் பேனில் போட்டாக்கா ரொம்ப வெந்துடும், அதனால நான் அப்படியே ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இது நல்லா வேகணும், ரொம்பவும் தண்ணி கூழாகக்கூடாது, கொஞ்சம் பார்த்து வேக வைக்கணும். இது கொஞ்சம் வேகட்டும், இப்போ மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு, தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்டர் பண்ணி வெறும் பருப்பு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் இதில் போடலாம். அப்புறமா ஏலக்காய் பொடி, அப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நைஸாக அரைக்கணும் எல்லாமே சேர்த்து. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜாருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரம் இல்லைனாக்கா ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டுட்டு நம்ம அப்புறமா கட்டி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்ஸியில் போட்டு ஸ்டவ் மேலே ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு நான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கட்டியாகணும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாகணும், ஏன்னா அந்த வெள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால நீங்கள் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கட்டியாகிற வரைக்கும் கலரி விடணும். நான்ஸ்டிக்கில் வச்சாக்கா உங்களுக்கு அடி பிடிக்காது, இல்லைன்னா கனமான பாத்திரத்தில் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி கட்டி பதத்து, இப்படி எடுத்தாவே உங்களுக்கு தெரியும் கட்டி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நான்ஸ்டிக்கில் போட்டால் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்தாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கும். இப்போ இந்த பூர்ணம் வந்து நம்ம இப்படி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் இதை எப்படி நம்ம பண்ணலான்னாக்கா, இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக காயில் எண்ணெய் தடவிக்கின்னு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கின்னு இது 4 to 5 hours நல்லா ஊறிட்டுருக்கு. இப்படி கையில் போட்டுன்னு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பூர்ணம் உள்ளே வைக்கலாம். வச்சுட்டு இது இப்படி கவர் பண்ணலாம். கவர் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்னா இங்கே மாவு இருந்தால் அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரொட்டி தரட்டுற மனை எடுத்துக்கின்னு மனை இல்லைனாக்க மனையில் இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட
இது மேல கொஞ்சம் நம்ம லைட்டா மைதா மாவு ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணும். இதை இப்ப நம்ம ரொட்டி கட்டையில தரட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அவ்வளோ மெலிசுக்கு நீங்க தரட்டிக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வைக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம லைட்டா எண்ணெய் ஊத்தலாம். நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தவா காஞ்சதா இப்படி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க திருப்பி போடணும். நம்ம சைட்ல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சாப்பிடும் போது கூட மேல தடவிட்டு கொடுத்தா இன்னும் மனமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நீங்க சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.